அப்புறம் ஜெபம் பண்ணி அவருக்கு அபிஷேகத்தை நடத்தி விட்டேன். அபிஷேக நடத்துறதுக்கெல்லாம் தான் தீ வைக்கிறது கிடையாது. ஏன்னா இவர்கள் சரியாக பாவரிக்க செய்யட்டும், அபிஷேகம் நடக்கும். சிலருக்கு பரிசுத்தாவியார் என்ன காரணத்தை நான் நிறுத்தி வச்சுருக்கேன்னு சொல்லுவார். எவ்வளோ மோசமானவர்கள் என்று அவர்களை பற்றிய சர்டிஃபிகேட் நான் கொடுக்க முடியும். தேவனுடைய பரிசுத்தராக சொல்லி ஆக போனார். ப்ளஸ் டூவில் அங்கே கூட்டம் நடந்திருக்கு. எல்லோரும் எழுந்துச்சு நின்று பாட்டு பாடுங்கன்னு கைக்குட்டி எடுத்து வீசி எல்லோரும் டான்ஸ் பண்ணிருக்காங்க. ஆவில் நிரம்பி ஸ்டான்லி மேடையிலிருந்து விழுந்து உருண்டு ஜனங்களுக்குள்ள வந்து ஜனங்கள்லாம் விலகி இதாகி. அப்புறம் சிலருக்கு ஆவி இறங்கி பரிசுத்தாவியில் இறங்கி கை காலெலாம் வெட்டி வெட்டி எழுத்து நுர நுறையாளுக்கு ரெண்டு பேர் காலை பிடிச்சி ரெண்டு பேர் கையை பிடிச்சி தூக்கி கொண்டு வெளியே போட்டிருக்காங்க. அங்கே அவங்க கை கால் வெட்டி எழுது இவர் மார்க்கு பார்த்துட்டு செய்திருக்காங்க. அப்போது இவனை நெல்ல ஜபத்தில் அப்புறம் இவர் ஜீவானந்தம் அப்புறம் இந்த ஒரு ஒரு இப்போ இந்த புஸ்தங்கள்லாம் எழுதுவார் சாம் ஜபத்துறை இவங்கள்லாம் இருக்காங்க. பிரதர் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இவர் பாம்பிலிருந்து வந்திருக்காருன்ற உடனே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம். இதெல்லாம் சுத்தாவியர் அப்படின்னு இருக்கார். இவர் ஏற்கனவே மார்க் ரொம்ப வல்கரான ஆள். எங்கேயும் சண்டை இழக்குதுன்னா அவராக அனுப்பிட்டா போதும். என்ன பிரதர் அப்படி சொல்லுறீங்க? தாவீது ராஜா கூட ஆவில் நிரம்பி ஆடினார். சரி, இது ஆவில் நிரம்பி இப்படி மேடையிலிருந்து பிரசங்கி விழுந்து உருள்றதும் இப்படி கை கால் வெட்டிட்டு நுர தடுறதும் இந்த அசுத்த ஆவி இவர் சரியான சண்டை போட்டு அங்கே வந்து சொன்னார். நான் முதல்ல சொன்னேன், நீ எதுக்கு அங்கே தஞ்சாவூருக்கு போனேன்? அப்புறம் ஜெபம் பண்ணி அவருக்கு அபிஷேகத்தை நடத்தி விட்டேன். அபிஷேக நடத்துறதுக்கெல்லாம் தான் தீ வைக்கிறது கிடையாது. ஏன்னா இவர்கள் சரியாக பாவரிக்க செய்யட்டும், அபிஷேகம் நடக்கும். அது வாக்குத்தினால் தேவன் அருளி விட்டார். இவர்கள் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை சோத்தரிக்க வேண்டும். அதுதான் முதல் கடமை. அதான் பாவம் இருந்தால் சோத்திரம் வராது. தேவனுடைய பரிசுத்தரம் அபிசோத்திரம் நிறைய கதை சொல்லலாம். இதே சாய்பாபா ரெண்டாம் தடவை பாம்பிக்கு வந்திருக்கான். அவனுக்கு ஒரு ஸ்தானம் ஒன்று தஞ்சாவூரில். இப்படி அவன் வந்திருக்கான்ன உடனே இந்த பாஸ்டர் கோவா பிலிப்பு இவரையும் டேவிட் சபையான ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி நீங்கள் போங்க, அவன் வெளியே வந்த உடனே அவனை சபிங்க என்று சொல்லி அனுப்பினேன். இவங்க போயிருக்கிறாங்க. ஒரே கூட்டம், இவங்களுக்கு வழி இல்லை. உள்ளனுடைய காம்பவுண்டில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் தாமரை பூ போன்ற ஒரு இது, அதில் அவர் முளைச்சி வர்றது மாதிரி அங்கே சோ. அவன் வெளியே வந்தது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜபிச்சிருக்கிறாங்க. அவன் வெளியே வந்து ஆய்வு நின்று ஓ இது அப்படின்னா துஷ்மன் ஆகியா துஷ்மன் கூச்சினை ஒத்த துஷ்மன் ஆகியான்ட்டு இறங்கி ஓடி போயிட்டான். பிலிப் பாஸ்டர் அதை சொல்லுங்க, எங்கே இருக்காரு? போயிருந்தீங்களா? என்ன நடந்தது? நான் என்ன சொல்கிறேன், அவன் பப்ளிக் மீட்டிங்கே வைக்கிறது கிடையாது. ஆனால் ரகசியமாக ஒரு ஸ்தானத்துக்கு அவன் வந்திருக்கான்னு சொல்லி விட்டு ரெண்டு பேரை அனுப்பினேன். அனுப்பி இப்படி இந்த வார்த்தையை உபயோகிச்சு கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி. சபைன்றா என்ன நினைக்கிறீங்க? அதான் சபையில் சுப்ரீம் பவர், இறைவனுடைய தெய்வீக வல்லமை இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எதையும் செய்ய முடியும். எனக்கு போக முடியலன்னா நான் ஆளை அதிகாரப்படுத்தி அதுக்கான வழிமுறையும் சொல்லி அனுப்புவேன். தேவனுடைய பரிசு இல்லை போக முடியும் என்ன நேரம் கிடைச்சால் போகிறது தான். தேவனுடைய பரிசுத்தராம் சோத்திரம் உண்டாவதாக. அஞ்சாவதாக, ஏன் என்று கேட்கக்கூடாது. தேவனுடைய சித்தம் தேவன் எது நடப்பிக்கிறார், ஏன் கருத்தை ஒரு சிலர் ரட்சிக்கிறார் ஒரு சிலர் ரட்சிக்கவில்லையே, உலகத்தில் உள்ள மக்கள் இப்படி பாவிகளாக நடந்து போகிறார்களே, இது எப்படி? அந்த கேள்வியெல்லாம் நாம் நம்முடைய காரியத்தை பார்ப்போம் மகன். அதாவது எல்லாருமே அழிவிக்கிறமானவர்கள், அதில் ஒரு சிலரையார் தேவன் ரட்சித்தாரே, அதற்காக தேவனை சுதந்திரிப்போமாக. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க முடியாத அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரத்தினால் பூர்ணப்படுத்துறது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. சங்கீத 135:5. தேவனுடைய பரிசுத்தனாம் சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தத்தவன் சித்தமானதை எல்லாம் செய்கிறார். யோபு சொன்னது போல யோபின் புத்தகம் 42:1, யோபினத்தில் சில கேள்வி கேட்டால், யோபு நான் தோழிலும் மணில் இருந்து நான் உண்மை சுதிக்கிறேன், புத்தியனமாக பேசினேன் சொன்னார். அதோடு கூட எப்படி சொன்னார்? தேவரீர் கர்த்தர் தேவர் செய்ய நினைத்து தடைபடாது என்றார். யோபின் புத்தகம் 42:1. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவனுடைய பரிசுத்தனாம் சூத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய சவரிங் பவர், அதாவது அவருடைய ஏகாதிபத்தியம் சர்வ வல்லமை, அவருடைய சர்வ சுயாதீனமான சித்தம் உலகத்திலே நடைபெறுகிறது. அதற்காக நாம் தேவனை சோதரிப்போமாக. நம்முடைய தேவன் நமக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் புறம்பாக மாத்திரமல்ல,
தம்முடைய ஜனங்களுக்காக உலக சரித்திரத்திலும் தலையிடுகிறார். இது இஸ்ரவேல் சரித்திரத்தில் நடந்த சம்பவம். அப்படியே நமக்காக தேவைப்பட்டால் அரசியலின் தலையிட உலக சரித்திர தலையிட தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கூப்பிட்டால் கேட்டால் இப்படி செய்வார்.